என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விஜய் சீதாராமன் பேசுகிறேன். ஒரு காட்டில் நிறைய ஆடுகள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த ஆடுகளை எப்படியும் வேட்டையாடிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நரி அலைந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒற்றுமையாக இருக்கும் ஆடுகளுடன் நேரடியாக மோதி வெல்ல முடியாது என்று அந்த நரிக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு நாள் அந்த நரி ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று ஒரு ஆட்டை மாத்திரம் "ஏ நரி, இங்கே வா" என்று அழைத்தது. அந்த ஆட்டிற்கு குழப்பமாக இருந்தது. "நான் ஆடு, என்னை ஏன் நரி என்று அழைக்கின்றாய்?" என்று கேட்டது அந்த ஆடு. அதற்கு அந்த நரி கூறியது, "நீ ஆடு என்று உன்னை யார் சொன்னது? நீயும் என்னை போன்ற நரிதான். உனக்கும் என்னைப் போன்று பலமுண்டு. நீ யார் என்று தெரியாமல் இந்த ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நாம் எல்லாம் ஒரே இனம், நாம் எல்லாம் ஒரே பிறவி. நாம் ஒற்றுமையாக இருப்போம். நீ அவர்களுடன் சேராதே" என்று அதற்கு ஆசை வார்த்தைகளை காட்டியது. அந்த நரியின் தந்திரத்தை அறியாத அந்த ஆடு தான் ஆடு என்பதையே மறந்து தன்னை நரி என்று மனதிற்குள் உருவகம் செய்து கொண்டு திமிரோடு உலாவத் தொடங்கியது. இந்த நரி ஒவ்வொரு ஆடாக இப்படியே தனித்தனியாக அழைத்து மூளை சலவை செய்தது. ஒற்றுமையாக இருந்த ஆடுகள் தாங்கள் யார் என்பதை மறந்து, தங்களது ஒற்றுமை உணர்வை மறந்து தனித்தனியாக உலாவத் தொடங்கின. இதைதான் நரியும் எதிர்பார்த்தது. ஒவ்வொரு ஆடாக அதன் பசிக்க இரையாக்கியது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அன்பு சொந்தங்கள், இந்த கதை எதற்காக என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன். சாதியத்தை கையில் பிடித்த அரசியல் பிழைப்பவர்களும், மதத்தை கையில் தூக்கி உங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களும் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பிடிப்பதற்கு அவர்கள் கையாண்ட திட்டம் பிரித்தாலும் சூழ்ச்சி. நம் மன்னர்களிடையே ஒற்றுமையை குலைத்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த தேசத்தை தன்மயப்படுத்தினார்கள். அதைதான் இப்பொழுது நம்மவர்கள் நம்மிடையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் சாதிய தலைவர்களுக்கு வேலை கிடையாது. அப்படியாயின் நம்மிடையே கலகத்தை தூண்ட வேண்டும். அந்த கலகத்திற்கு சாதியத்தை அடிப்படையாக்க வேண்டும். அப்படி கலகத்தை தூண்டி தனது சாதிக்காரர்களை மாத்திரம் தனியாக பிரித்தெடுத்து அதையே தனது பின்புலம் என்று ஏதோ ஒரு அரசியல் கட்சியிடம் அடையாளம் காட்டி அந்த ஓட்டு வங்கியினை பணமாக்க வேண்டும். இதெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்தால் அவர்களால் நடத்த முடியுமா? எந்த சாதியினையும் குறிப்பிட்டு கூறவில்லை. ஆனால் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் சாதிய தலைவரின் சொத்து மதிப்பு என்ன? இப்பொழுது அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன? 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு உன் சமூகத்தை சேர்ந்தவன் எப்படி இருந்தான்? அவனது வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது? இன்று அவனது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்தது உன் சாதி? நீட் தேர்வை அரசியலாக்கிய அன்பு தங்கை அனிதா அநியாயமாக மாண்டு போனாள். அப்படி அரசியல் நடத்தியவர்களுக்கு எத்தனை கல்லூரிகள் சொந்தமாக இருக்கிறது? அவர்களில் யாரோ ஒருவர் நினைத்திருந்தாலும் கூட அனிதாவை தனது சொந்த செலவில் மருத்துவராக உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்துவிட்டால் அவர்களது அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். அனிதாவை நீட் என்ற அரசியலை வைத்து அழித்தார்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனையிலும் சாதியம் எனும் அரசியல் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விழித்துக் கொள்ளுங்கள், இல்லையில் அழித்து விடுவார்கள். உலகம் எங்கோ முன்னேறிக் கொண்டிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சியிலும் தொழில்நுட்பத்திலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் உலக நாடுகள் மிகப்பெரிய இலக்கை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் சாதியத்தையும் மதத்தையும் கையில் பிடித்து பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறோம். தூக்கி எறியுங்கள் உங்கள் சாதி பெருமைகளை. படியுங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படியுங்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடையுங்கள். கல்வி வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் சாதியத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிடும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் போராட்ட குணத்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படுத்துங்கள். உங்கள் கோபத்தை, ஆக்ரோஷத்தை வெற்றி அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயன்படுத்துங்கள். உங்களது வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. அது புத்தியை கொண்டு பயணிக்க வேண்டுமா, கத்தியை கொண்டு பயணிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். எழுச்சியான சிந்தனைகளை, ஏற்றமிகு எண்ணங்களை யாரோ ஒருவரின் சுயலாபத்திற்கு பலி கொடுத்து விடாதீர்கள். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.